பார்த்து என்ன உமக்கும் கைத்தலாம் எனக்கும் கைத்தலாம் எப்பாடே நீங்க 270 ஏடா சேஸ் போட்டுறீங்க 170 ஏடா சேஸ் போட்டுறீங்க அத சமயம் அன்னைக்கு வார்ம் அப் மேட்ச் வாங்கி கிட்டிருக்கறல லாஸ்ட் சரி அது வார்ம் அப் மேட்ச் தான் அந்த கேஜிஎஃப் மீம்ஸ் எல்லாம் வேற போட்டிருந்தீங்க அவங்க கிட்ட சொல்லு நான் வந்துகிட்டு சொல்லி இந்தியா வருதான் இந்த மாதிரி எல்லாம் மீம்ஸ் போட்டிருந்தீங்க டேய் டேய் யாரா நீங்க இப்படி பேசி பேசி தாண்டா நம்ம இப்படி இருக்கோங்கிற மாதிரி அதனாலயே நான் செவி வந்து இந்த நியூசிலாந்து கூட வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இவனுக்கு கூட வந்து இவனுக்கு என்னதான் போட்டு அந்த ஹல்க் போட்டு ஸ்மாஷ் பண்ணுவாங்கல்ல லோக்கி அவன் அப்பவே சொன்னீங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஷ்டி வ்ளாக்ஸ் சஷ்டி வ்ளாக்ஸ் ஆமா ப்ரமோட் பண்றாங்க ஸோ வணக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எதாவது பிளாகு எதையாவது பண்ணுறதை போட்டு காட்டுவோம் ஆனால் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நேற்றுலேருந்து எங்களை புலம்ப விட்டாங்கன்னு சொல்கிறோம் வேறு யார் நீங்களும் கண்டிப்பாக புலம்பிட்டு இருந்திருப்பீங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் ஸோ அந்த புலம்பலை பற்றி தனியாக புலம்புறத விட என்ன தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கொண்டு பேசுவோம் அந்த மாதிரி தான் சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு நானும் சாண்டியும் ஆமாம் சாண்டி ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சாண்டி நக்கலைஸ்லாம் முன்னாடி சினிமோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தவர் ஆஹா அமைச்சி இருக்குல்ல அதுக்கும் சினிமோட்டோகிராஃபி இவர் தான் ஸோ என்ன ஆச்சு இந்தியன் டீமுக்கு என்னதான் ஆச்சு அந்த மாதிரி இருந்துச்சு முன்னாடி எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்க ஆஸ்திரேலியா குளிர்லேருந்து கிளம்பி வந்த மாதிரி அப்படியே வந்துருக்கீங்க ஏன் இப்படி எனக்கு உண்மையாகவே குளிருது ஜோரம் வந்துருச்சு ஜோரம் இல்லை இவனுக்கு இவனுக்கு ஆண்ட ஆட்டத்துக்கு எனக்கு வந்து ஜுரம் வந்தாலும் தப்பு இல்லை அந்த மாதிரி தான் ஆண்டாங்க மேட்ச் பார்த்து என்ன உமக்கும் கைத்தலாம் எனக்கும் கைத்தலாம் ஸோ என்ன மேட்டர்னா நேத்து மேட்ச் சரியான டிசப்பாயிண்டிங் மேட்ச் தான் ஸோ அது எல்லா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே வந்து சரியான டிசப்பாயிண்டிங் ஏன் டிசப்பாயிண்டிங் அப்படின்னா ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து கேமோட ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு நார்மலான விஷயம் ஜெயிக்கிறது தோக்கிறது ஆனா என்ன அது ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு ஃபைட்டே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இன்னிங்ஸ் பார்க்கும்போது போட்டியே இல்லைங்கிற போட்டியே இல்லாம முடிஞ்சிருச்சு ஓபனர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஓபனர்ஸ் வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க எப்பயுமே பட் இந்த வேர்ல்டு கப் எடுத்துட்டீங்கன்னா ஓபனர்ஸ் வந்து சோபிக்கவே இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல ஓபனர்ஸ் தான் பட் ஏன்னா ராகுலும் பஞ்சாப் கேப்டன் நல்லா இருந்தாரு பஞ்சாப் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி என்ன எதுக்கு நீ பயப்படுற உன் கேம் ஆடு நேச்சுரல் கேம் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த பயந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நேத்திக்கு மேட்ச்லயுமே அதாவது ஃபர்ஸ்ட் பால் ஃபோர் அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஓவர்ல விக்கெட் கொடுத்து போறது கொஞ்சம் நர்வஸ்னஸ் ராகுலும் இந்த சீரீஸ்ல ஒரு 250 போட்டிருக்காரு பட் ஸ்டில் நம்ம எல்லாருமே பேசுறது வந்து ஏன் ஓபனர்ஸ் கிட்ட வந்து இதாகல ரோஹித்தும் ஒரு 50 போட்டிருக்காரு ராகுலும் வந்து 250 போட்டிருக்காரு பட் ஏன் அவங்க அவங்க மேல வந்து இவ்வளவு விமர்சனம் வருது அப்படின்னா ஏன்னா அது அவங்க ஸ்டாண்டர்டு கிடையாது ஹிட்மேன் அவரு பேர் சும்மா எல்லாம் வர கிடையாது ஏன் ஹிட்மேன் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் போன வருஷம் வேர்ல்டு 50 ஓவர் வேர்ல்டு கப்ல அவர் எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு தெரியும் ஐபிஎல்ல மும்பைக்கு எவ்வளவு ஆடிருக்காருன்னு தெரியும் ஸோ இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மனுஷன் 2022 எடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லையும் சரி மற்ற கேம்ஸ்லயும் சரி ஏசியா கப் தான் இருக்கு ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ஹிட்மேன் இருந்து நம்ம ஹிட்மேனை பார்க்க முடியல அவரோட நேச்சுரல் கேமே இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சு முடியும் போது 77 ரன் அடிச்சிருக்கோம் 80 ரன் வச்சுக்கோமே மீதி எவ்வளோ இருந்தேன் 90 ரன் தான் மீதிக்கு 8 ஓவரில் வந்து மீதி இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனும் சேர்ந்து
நம்ம வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து எதிர்பார்த்தாங்க இங்கிலாந்து மேட்ச்சில், பட் ஆனால் இங்கிலாந்து வந்து செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்கெட்ச் போட்டாங்க, அதனால எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க, அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாங்க வச்சு முடிச்சிட்டாங்க. ஆமா, எப்பயுமே நல்ல ஆடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் பால் பார்த்தா டெம்ட் ஆகும், அந்த டெம்டிங் ஃபீல் செட்டப் அதெல்லாம் பங்கமா பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ லைக் அது ஓகே, பட் திருப்பி வந்து நம்ம இவரு தாப்பா காப்பாத்துறங்கிற மாதிரி ஒரு காலத்துல சச்சின் கான் கை காமிச்ச மாதிரி இப்ப திருப்பி விராட் கோலி வந்து இவரு தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. விராட் கோலி அவரோட பங்கை வந்து கொடுத்துட்டாரு ஒரு இது. அதுக்கப்புறம் நேத்து மேட்ச்ல வந்து ஹர்திக் பாண்டியா வேற லெவல் பேட்டிங் பண்ணிருந்தாப்ல, அந்த கடைசியா போய் ஹிட் விக்கெட் ஆனா இன்னொரு 4 ரன் சொல்ல அன்னைக்கு ஒரு தடவை ஹிட் விக்கெட் ஆனா. ஆமா, அது ஃப்ரீ ஹிட்ல இருக்கு, அது ஃப்ரீ ஹிட்ல, இது வந்து இதுல லாஸ்ட். ஆமா, சோ இது இப்படி ஆனது நான் ரன்னே அவங்க அதுக்குள்ள அடிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆமா, அந்த 4 ரன் தான். ஆமா, அவங்க அடிச்சதுக்கு எப்பா சாக் அந்த வடிவேல் சொல்றாரு போது போது அப்படிங்கிற மாதிரி எப்பாடே நீங்க 270 யாரா சேஸ் பண்றீங்க, 170 யாரா சேஸ் பண்றீங்க. நல்லவேளை செகண்ட் பேட்டி குடிச்சாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்டி குடிச்சிருந்தா 300 ரன் இது அடிச்சிருப்பீங்களா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டி குடிச்சிருந்தா நம்ம நிலமை என்ன ஆகிறது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் இந்தியாவுக்கு புண்படுத்திருக்குல்ல, இந்தியாவை புண்படுத்திருக்கா ஆல்ரெடி. நான் புண்படுத்தா என்ன ப்ரோ, புண்படுத்திட்டே இருக்கீங்களே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படிதான் என்னோட ஃபீல் இருந்துச்சு. அப்படியே வந்து பவுலிங்க்கு வந்தோம்னா நல்ல பவுலிங் யூனிட் தான், நல்ல பவுலிங் யூனிட் தான் மும்ரா. எல்லாம் அது வந்து ஒரு பெரிய இதுதான். அப்படின்னு நம்ம யாருமே நம்ப முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியல, ஆனா நேத்து வந்து நம்ம கிரஷ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இடிச்சுட்டாங்க. சென்னை 20 எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. பவுலர்ஸ் ஒரு க்ளூவே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், எப்படி இப்படி ஆகுறாங்க. சி ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு இப்படி அடிச்சு கொடுப்போம். சி அவங்க வந்து இங்கிலாந்து டீமுக்கே பயங்கர கிரெடிட்ஸ் கொடுக்கணும். என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்டோ இல்ல, நிறைய பேர் இல்ல, அவங்களோட பிக் நேம் சார் இல்ல, ஆர்ச்சர் இல்ல, மார்க் பிரில்ல போனது. ஆமா, மார்க் இல்ல, அப்புறம் நிறைய பேர் இல்ல, பட் அவங்க வந்து ஸ்டில் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஆட்டாங்க. growth of இங்கிலாந்து கிரிக்கெட் தான். ஆமா, 50 ஓவர். ஆமா, இது ஃபைனல் ஆட்டாங்க. இது அடிஸ்டானா ரெண்டு வேர்ல்ட் கப் அட்டெண்டன்ஸ் வச்ச ஒரு க்ரௌட் வந்து. ஆமா, விளையாடல நினைக்கிறேன் இப்படி புலம்பு விட்டீங்களே ஓப்பனர்ஸ், ஏன் இப்படி பண்றீங்க
ஹர்திக் பாண்டியா ஆடும்போது நமக்கு தெரியுதுல்ல, அது வந்து அவர் நல்ல இது போகுது நல்லா கரெக்டா இது ஆடல தெரியல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியா வந்து டி ட்வெண்ட்டின் இல்ல, இப்ப பொதுவாவே கிரிக்கெட் வந்து பேட்ஸ்மேன்ஸ் கேமா மாறிடுச்சு. இப்ப பவுலர்ஸ் ரொம்ப குத்து சொல்ல முடியாது பேட்ஸ்மேன் கேம்ல. இப்ப பேட்ஸ்மேன் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து பேசணும்ல. இந்த இந்தியா இங்கிலாந்து மேட்ச் விட்டுருவோம், இந்த சீரீஸே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் விராட் கோலி அடிப்பாப்ல, சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க மூணு பேர் தான் இந்தியன் டீமையே காப்பாற்றணும், இந்தியன் பேட்டிங்கே இவங்க மூணு பேர்த்த நம்பி தான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு. இன்னொன்று பார்த்தா ஸ்கை உண்மைதான் இல்லை, அது நமக்கு வந்த பரவாயில்ல, அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே வந்துருச்சோ என்னமோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்பா இந்த மீம்ஸை பற்றி பேசும்போது இதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. இதில் வந்து நானே சரி கொடுக்க நானே அதில் ஒரு கல்பிட்டு தான் என்னன்னா மீன் போட்டீங்க இல்லை இல்லை நியூசிலாண்டு கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நியூசிலாந்து கூட வந்தா கண்டிப்பா நம்ம அவுட்டு. அதனால வந்து நம்ம டேபிள் டாப்புக்கு போயிடணும். நியூசிலாந்து கூட சஸ்டினா ஜோசியம் பாக்குற மாதிரி அந்த இந்த இதுல வந்து நியூசிலாந்து வந்தா நம்ம வந்து ஃபைனல் உள்ள விட மாட்டாங்க. ஃபேக்டர்ல இருந்து நம்ம இந்த டைம்ல நியூசிலாந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நியூசிலாந்து கூட தான் நம்ம தோத்தோம். இந்த நேரத்தில் நம்ம இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னேன் இங்கிலாந்து இல்லங்க. ஆக்சுவலி நான் சொல்றது உண்மைதான். இது வந்து நான் வந்து ஒரு ஜோசிய மாதிரி சொன்னாலும் இதுல ஒரு ராசிமா வந்து பார்த்தாலுமே என்ன ஃபேக்டா வந்து இருக்கு என்னன்னா, இந்தியா வந்து நாக் அவுட் ஸ்டேஜ்ல வந்து நாலு தடவை என்னமோ மீட் பண்ணிருக்கு போல. சோ அதுல வந்து ஒரு மூணு தடவை என்னமோ நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் கூட நாக் அவுட்ஸ்ல அவங்க 18 தடவை தான் இது பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 4 தடவையோ 5 தடவையோ தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க மற்ற 18 கண்ட்ரி கூட விளையாண்டதும் நம்ம கூட 4 தடவை விளையாண்டதும் ஈக்குவலா இருக்கு. அந்த அளவுக்கு நம்மள காலி பண்ணிருக்காங்க. அதனாலயே செமி வந்து இந்த நியூசிலாந்து கூட வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு கூட வந்து இவனுக்கு என்னதான் போட்டு அந்த ஹல்க் போட்டு ஸ்மாஷ் பண்ணுவாள் லோக்கி அவங்க. என்ன பயனா நம்ம அந்த லீக் 6 மேட்ச் ஆடுவோம், 5 சூப்பர் சிக்ஸ் 5, அதுல ரெண்டு மெயினான டீம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஒண்ணு பாகிஸ்தானு சரியான ஒரு ஃபார்ம் காட்டுறாரு சாமி. ஒரு நல்ல இன்க்ளூ நீங்க எல்லா பவுலிங் சொல்றீங்க, நம்ம அச்சு விட்டுட்டீங்க. அச்சு அச்சு பத்தி சொல்லிதான் ஆகணும். அச்சு வந்து அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பினிஷர் அவர், பினிஷர் தான் ஆயிட்டார். இன்ஃபேக்ட் அந்த பாகிஸ்தான் கேம்ல எல்லாம் வைடு நவுதுன்னு ஒரு வைடு வாங்குவாரு. எப்பா சாமி யார் யா நீங்க பங்களாதேஷ் கூட சிக்ஸ், பங்களாதேஷ் கூட அந்த கடைசி 10 ரன் அடிப்பாப்ல, 11 ரன் அடிப்பாப்ல. அவர் நினைச்சு பாருங்க ரெண்டு தடவை நினைச்சு நினைக்கிறேன். பெரிய இது பண்ணல, பட் ஸ்டில் அக்ஷரா வந்து நம்ம ஒரு தடவை தீபக் கூட ஒரு சான்ஸ் கிடைச்சது. பட் அக்ஷர் சகலுக்கு வந்து ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல. அவர் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஃபேக்ட் படிச்சேன், ஃபேக்ட் அந்த இதுவே சொன்னாங்க என்னன்னா, சகல் வந்து ஒரு நல்ல டி ட்வெண்ட்டி பவுலர், ஆனா இது வரைக்கும் ஒரு ஒரு வேர்ல்டு கூட ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல சிக்கர் தவன் 50 ஓவர்ஸ்ல அதிகம் தான், டி20 ட்ரை பண்ணது இல்ல.
ஸோ டி ட்வெண்ட்டியில் ஏன் சிக்கிறது அவனுக்கு சரி அவனுக்கு ஏஜ் ஃபேக்டர். ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, சூரியகுமார் யாதவ் வந்து 32 வயசு, போன வருஷம் தான் டெபியூ பண்ணார், இன்னைக்கு டீமே சூரியகுமார் யாதவ் தான் நம்பி இருக்குது. சிக்கிறது அவனை ஏன் கண்டுக்கவே மாட்டேங்குதுன்னு தெரில. அப்புறம் இன்னொன்று, நம்ம டிகே வந்து ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து உள்ள டீமுக்குள்ளே வந்தார், எல்லாமே சந்தோஷம், அது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நான் சொல்கிறேன். பட் என்னன்னா டிகேவும் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பேட்டிங்ல, அவரை நம்பணும் நம்ம. பட் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. திருப்பி இதே மாதிரி வந்தா ஆஸ்திரேலியா கூட ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல நம்ம பண்ட் எப்படி ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ பண்ட்டுக்கு வந்து 2 மேட்ச் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல ஓபனர்ஸ் தான் 50% ஆஃப் ஸ்கோர் அடிப்பாங்க, ஆனா செமியில வந்தானுங்க. செமியில வந்து எப்படி நின்னானு ரிஸ்வானும் பாபரசாமும், அவன் வந்து எந்த இடத்துல ஃபயர் ஆகணுமோ அங்க ஃபயர் ஆகிறதா மேட்டர். இந்த டீம் பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்த டீம், பல வருஷமா செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி. இன்ஃபேக்ட் இந்த டீம் வந்து நிறைய T20 ஆகிற டீம். ஆமா, இவங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நிறைய T20 மேட்சஸ் ஆடிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க, நல்ல பொட்டன்ஷியலா டீம் தான். சரி, பேட் டே எடுத்துக்க வேண்டியது, ஆனா பேட் டே மட்டும் இல்லையே, சவுத் ஆப்பிரிக்கா பேட் டே எப்படி சொல்லுவேன், இது ஒஸ்ட் டே. பங்களாதேஷ் மேட்ச் விட்டுட்டோம், பங்களாதேஷ் மேட்ச் வந்து பார்த்தா மழை மட்டும் வரலைன்னா இந்தியன் டீமோட நிலைமை வந்து நேத்து மாதிரி ஆயிருக்கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேஎல் ராகுல் டீம் எடுத்ததுக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணாரு, லிட்டன் தாசம் ரன் அவுட், அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அந்த ரன் அவுட் காரணம். நினைக்கிறேன் துப்பாக்கி சொல்லிட்டு அதை விட்டுட்ட மாதிரி சரியான மீன். அந்த இதுல நான் கிரிக்கெட்டர் ஆகலைனா அப்படின்னு சொல்லி இந்த ஆட முடியாது இல்லை எப்பாட்டு, இப்படி நீங்க ஆடுறது கிரிக்கெட்டர் ஆகாமே அப்படின்னு ஒரு மீன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மீம் எல்லாம் தாங்க நம்ம இந்த புண்பட்ட மனசை வந்து புகை விட்டு ஆத்துமாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப மீம் விட்டு ஆத்திக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி மீம் சொன்னா நல்ல பிளேயர்ஸ் தான். பட் நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து திருப்பி சொல்றேன்னா, நான் வந்து எப்பயுமே இந்தியா தோத்தால ஜெயிச்சாலும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். திரும்ப பிராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ல. ஆமா, நம்புவோம், ஸ்டேட்மெண்ட் வைப்போம். ஆமா, எப்பயுமே அந்த மாதிரி டீமே ஃபார்ம் பண்ணி தெரியும் வந்த படம். ஹிட்மேன் எல்லாம் ஹிட்மேனோட பொட்டன்ஷியல் காரணம், கேஎல் ராகுல் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணோம், வருவோம், நம்புவோம். பும்ரா வந்து இன்ஜுரி இருந்து வெளியே வரணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.